இரட்டையன் the one and only Master Raghava Lawrence அவர்களை அன்புடன் மெடிக்க அழைக்கிறேன். வடிவேல் வந்து சந்திரமுகி ஒன்ல சூப்பரா அந்த கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. அதே கேரக்டர் அதே மாதிரி போட்டிருக்கீங்களா இல்ல மாற்றங்கள் உண்டா? அதே கேரக்டர் வயசு மட்டும்தான் கொஞ்சம் அதிகம். அன்னைக்கு இருந்த வயசு வேற இன்னைக்கு இருக்கிற வயசு அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி முருகேஷ் முருகேஷ் தான். இல்ல அவரால் அந்த எல்லாரும் ஒண்ணு கொண்டு வந்து சொல்றீங்களா? இல்ல ஒண்ணு கொண்டு வர்றது நான் சொல்றேன்னா அவரு போய் யாரையும் கூட்டிட்டு வரல. அவருக்கு என்ன கேரக்டர்னா அந்த வீடு வீட்டுக்கு அவர் அவர் தானே இப்போ நாசர் இருந்தார் அப்புறம் பிரபு இருந்தார் அப்படியெல்லாம் இருந்தாங்க இல்லையா? அந்த வீடு வந்து இன்றைக்கி அவர் பார்த்துக்கிறார். பிரபு கேரக்டர் யார் பண்ணுறேன் சார்? அப்படி கிடையாதுங்க. நீங்கள் கேட்குறத பார்த்தா என்னமோ நான் திருப்பி அகெயின்னு என்ன சொல்கிறது அது ரீடூ சந்திரமுகின்ற மாதிரி கேள்வி கேட்குறீங்க நீங்கள். நான் ரீரைட் பண்ணியிருக்கேன், ரீடூ பண்ணல. ஓ புரிஞ்சுதுங்களா? பிரபு அப்புறம் இவர் வந்து நிஜமாக சொல்கிற திருப்பி திருப்பி சொல்கிற ரஜினி சார் ரோல் இவர் பண்ணவே இல்லை. எல்லாரும் அது எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரஜினி சார் மாதிரி பண்ணியிருக்காரா? ரஜினி சார் சார் இவருக்கும் சரவணனுக்கும் சம்பந்தமே இல்லை சார். தயவுசெய்து சொல்கிறேன். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், வேட்டையன் அப்படின்றவரும் இவர் இல்லை. நீங்கள் பாருங்கள். இல்லை சார், அதாவது சந்திரமுகி வந்து ஆவி சப்ஜெக்ட் இல்லையா? இப்போ வந்து நம்ம மாஸ்டர் வந்து நிறைய ஆவி படத்தில் நடித்ததால் தான் அவர் சந்திரமுகி தேர்வு பண்ணிக்கலாம். என்னங்க அவர் காஞ்சனா ஒன் காஞ்சனா டூ அந்த மாதிரி ஆவி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அதுதான் நான் பெரிய அளவு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால சந்திரமுகி டூவுக்கு அவர் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணவே இல்லை, அவரை நான் பண்ணவே இல்லை. நான் இந்த சப்ஜெக்டை வந்து நான் ஆவி ஆவின்றீங்களா? இந்த காஃபியில் வர ஆவி அதுவா என்ன அப்படின்னு? தேய் தேய் காஃபி பேய் படம் சார். காஃபி காஃபியில் வராது. ஹலோ சார். ஒரிஜினல் வேட்டையன் இல்லையா? என்னங்க ஒரிஜினல் வேட்டையன் இல்லையா இவருடைய கதாபாத்திரம்? ஒரிஜினல் வேட்டையன் டூப்ளிகேட் வேட்டையன்லாம் கிடையாது. வேட்டையனில் இன்னொரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். நீங்கள் பார்த்துட்டு ஏன்னா இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு அவங்கவுங்க கேரக்டரை சொல்லியிருக்கேன், இவரை கூப்பிட்டு மொத்த கதையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் அப்படி சொன்னால் தான் நீங்கள் வந்து அது ஓ அப்படியா அப்படின்வீங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், அன்னைக்கு கேளுங்க. அந்த வேட்டையன் கதாபாத்திரம் கற்பனையாகவே ரஜினிகாந்த் வந்து ஒரு ஸ்டைலை செட் பண்ணியிருப்பார். அதை தாண்டி இவர் பண்ணோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பண்ணார்? இவர் வந்து என்ன பண்ணார்னா அதாவது அதை நியாயப்படுத்தணும். ஏன்னா எல்லாருக்குமே சார் சினிமாவுக்கு வர எல்லாருமே என் உள்பட எங்கள் டைமில் நாங்கள்லாம் என்னென்னா சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் படம் பார்ப்போம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது. அப்போ நாங்கள்லாம் சினிமாவுக்கு வரும்போது எங்கள் மனசில் நான்லாம் வந்து எத்தனையோ படத்தில் தெய்வ மகன் படம் பார்த்துட்டோ இல்லை வந்து ஒரு குடியிருந்த கோயில் பார்த்துட்டோ தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போது நான் அவராகவும் இவராகவும் வெளியே வந்திருக்கேன். அது அந்த வயசு. அது மாதிரி ரஜினி சாரை பார்த்துட்டு ரஜினி சாரை இவரெல்லாம் பல தடவை வெளியே வந்திருப்பார். இவர் மட்டும் இல்லை எத்தனையோ ஆர்டிஸ்ட் அவர் படங்களெல்லாம் பார்த்துட்டு போகும்போது இவர் லாரன்ஸாக போயிருப்பார், வெளியே வரும்போது ரஜினி சாராக வந்திருப்பார். ஆனால் இந்த படத்தில் வரும்போது ரஜினி சாராக வந்தார், ஆனால் நடிக்கும்போது லாரன்ஸாக நடித்தார். இந்த படம் மட்டும் இல்லை சார், இந்த சந்திரமுகி படம் பண்ணும்போது கன்னடத்தில் யார் என்ன பண்ணியிருக்கா, மலையாளத்தில் என்ன பண்ணாங்க, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் உட்காந்து சந்திரமுகி நார்மலாகவே ஃபேனாகவே அத்தனை தடவை படம் பார்த்தேன். இந்த படம் பண்ண போகிறேன்னு சொன்ன தடவை நிறைய முறை பார்த்தேன். பார்த்துட்டு எல்லார் படம் பார்த்துட்டோன்னு நான் டிசைட் பண்ணது ஒன்றே ஒன்று தான், இவங்களோட சூப்பராக பண்ணணும்னு நினச்சா அது பேர் ஆணவம். அது பண்ண முடியாது, புரியுதுங்களா? அது இவங்களோட எல்லாரோட நம்ம பெருசாக பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை நம்மளை எவ்வளோ நியாயமாக பண்ணோம், அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம், அது வாசாருடைய ஹெல்ப்போடு பண்ணியிருக்கேன். அது சூப்பர் ஸ்டாருடைய ஆசீர்வாதம். படம் இந்த படம் பண்ண போகிறேன்னு சொன்னவுடனே ஆல் தி பெஸ்ட், சூப்பராக இருக்கும் ரெண்டு பேர் காம்பினேஷனுக்கு, வாசாருக்கும் சொல்லுங்கள், அவர் ஃபோன் பண்ணுவார் நான் பேசுகிறேன்னு சொன்னார் சார். என்னுடைய குருவை வேண்டிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அவர் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனேன். இப்போது ஆடியோ ரிலீஸ் முன்னாடி கூட மறுபடியும் சூப்பர் அவர் பெங்களூரில் இருந்தார் அந்த டைமில். ஸோ என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன், வாசாருக்கும் சொல்லிவிடுங்க, மறுபடியும் என்னுடைய குருவை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த நடுவில் இன்னொரு முறை பேசினேன், வேட்டையன் ட்ரெஸ்ஸு போட்டோன்னே ஒரு பயம் வந்துச்சு எனக்கு. போட்டு நின்று கண்ணாடி முன்னாடி நின்னோடனே ஒரு பயம், ஒரு டென்ஷன். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போனோம், சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிளெஸிங் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தலைவருக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமா, சரி பண்ணிவிடுவோம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடலான்னு தலைவருக்கு ஃபோன் போட்டேன். ஆனால் அந்த ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன், வேட்டையின் கேரக்டர் பண்ண போகிறேன், ஷார்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன்.
எந்த இடத்துல ஏற்றணுமோ அந்த இடத்துல ஏற்றுங்க, எந்த இடத்துல இறக்கணுமோ அந்த இடத்துல இறக்குங்க, தைரியமாக பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தால் நடந்திருக்கு. என்னுடைய குரு ஆசீர்வாதம், அவர் வந்து எனக்கு குரு, தலைவர்னு சொல்கிறத விட குருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ராகவேந்திர சுவாமியை பார்த்ததில்லை, ரஜினி சார் நடித்த படத்தை தான் எனக்கு ராகவேந்திர சுவாமி, அவர் முகம்தான். என்னுடைய கோவிலில் கட்டியிருக்க ஸ்டாச்சு கூட ஒரு ரஜினி சார் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவருடைய ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு முழுக்க இருக்குது. அது இல்லாமல் வாசாருக்கு கூட அந்த ஆசீர்வாதம் நிறைய தடவை ஃபோன் பண்ணி பேசும்போது ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு சார் சொல்லுவார். சார் சொன்னார் ரொம்ப அவர் குருவை வேண்டிக்கிறேன்னு சொன்னார்ன்னு சொன்னார். ஸோ தலைவர் ஆசீர்வாதம் இருக்குது, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன் சார். அது வாசார் தான் சொல்லணும். என்னங்க அவர் பார்க்குறாருன்னா 100% நான் வந்து காட்டிடுவேன் ரஜினி சார நோக்கி தான் எல்லாமே பயணப்படுது. ஸோ நீங்கள் செகண்ட் பார்ட் எடுக்கிறேன்னும் போது ரஜினி சார் கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி கதை எடுக்க போறேன், இல்லை அவரை அவாய்ட் பண்ணிட்டு லாரன்ஸ் சார் கிட்ட போயிட்டீங்களா? இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன், இன்னும் ரீச் ஆகல போல இருக்கு, சரியா ரீச் ஆகல போல இருக்கு. அதுக்கு இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி அப்படின்ற படத்தை நான் எழுதி முடித்த உடனே நான் வந்து பார்ட் டூ அப்படின்றத மைண்டில் இல்லாமல் இந்த சந்திரமுகியை இன்னொரு மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியா யோசித்தேன். எப்படின்னா இப்போ நீங்கள் சந்திரமுகி பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வெளியே போயிடும் இல்லையா, கடைசியில் அந்த படங்களும் வெளியே போகும். ஒரு பக்கம் சந்திரமுகி படம் வெளியே போவோம், ஒரு பக்கம் ராஜா படம் வெளியே போவோம், எல்லாம் வெளியே போவோம். இந்த வெளியெல்லாம் போன பிறகு என்ன பண்ணலாம், எப்படி செகண்ட் பார்ட் எழுதலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒன்று இருந்தது. அப்போது இது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு வந்து விஷ்ணு சார், அதாவது விஷ்ணுவர்தன் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து சந்திரமுகி இதில் பண்ணார், தட் இஸ் ஆப்த மித்ரா, அவர் தான் பண்ணார், அதான் ஃபஸ்ட்டு, அதில் இருந்தால் சந்திரமுகி, அது பார்த்து தான் சார் வந்து தமிழில் பண்ணார். ஆனால் அதில் வேட்டையன் கிடையாது, அதில் வடிவேலு கிடையாது, அதில் ஷீலாமா கிடையாது, அப்படி பல கேரக்டர்ஸ்லாம் அதில் கிடையாது. ஸோ அதுக்காக தமிழுக்காக அதெல்லாம் மாற்றப்பட்டது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போன பிறகு திருப்பி அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த நேரத்தில் விஷ்ணு அவர்தன் அவர்களுடைய 200வது படம், அந்த 200வது படத்துக்காக அவர் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வெயிட் பண்ணுறாரு ஒரு கதைக்காக. அப்போ ஒரு ப்ரொடியூசர் எங்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டார். அப்போ நான் வந்து ஒரு ஐடியா வச்சுட்டு பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ரஜினி சாருக்கு சொன்னேன், சார் இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொன்னேன். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், நல்லா இருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் கன்னடத்திலே பண்ணுங்கள், சென்டிமெண்ட்டாக நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே வேணும்னா நம்ம அப்படியே தமிழில் பண்ணலான்னாரு. அது நான் விஷ்ணுவர்தன் வச்சு பண்ணேன். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தியேட்டரில் 6 ஊரில் 25 வாரம் ஓடின படம். அது அந்த படத்து பேர் வந்து ஆப்த ரக்ஷகா, ஆப்த மித்ரா, இது ஆப்த ரக்ஷகா. அதில் என்னன்னா படம் இருக்கு இல்லையா, அந்த சந்திரமுகி படம் இருக்கு இல்லையா, அது தூக்கி வீசி எறியப்படுது எங்கேயோ ஒரு இடத்துல. அந்த படம் எந்த வீட்டுக்கு போச்சோ அந்த வீட்டில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அங்கே அந்த ராமாச்சாரியார் வர வேண்டியிருக்கோம், சரவணனும் வர வேண்டியிருக்கோம். ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்ட பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி அந்த படம் ஏற்கனவே நான் பண்ணேன். அது சாருக்கு போட்டு காமிச்சேன், ரஜினி சாருக்கு அது ரொம்ப பிடிச்சது. நான் முடிச்சுட்டுமா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிட்டேன் இன்னும் இவ்வளோதான். ஸோ என்ன ஆச்சுன்னா இது யார் பாதிக்கப்பட்டிருக்கா என்னன்றத பார்க்குறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் வராங்கன்றதும் அந்த படம் பண்ணி இவர் பார்த்தாரு, பிடிச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும், என் அசிஸ்டண்ட்டு நான் அவரும் சார் வந்து அவருடைய இதில் போய் பேசணும். ஆனால் அந்த நேரத்தில் தான் அவர் வந்து ரூபு பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேட்ஸ் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. ஏன்னா அவர் சங்கர் சார் வந்து எப்போ முடிப்பார் தெரியல, எப்படி டேட் பண்ணுவார் தெரியல, அவருக்கேற்ற மாதிரி தான் நான் போய் ஆகணும். சார்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா ஒரு படம் நடிக்கும் போது இன்னொரு படம் நடிக்க மாட்டார், அது உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அந்த நேரத்தில் எனக்கு என்னென்னா நிறைய தெலுங்கு ஆஃபர், இதே படம் எல்லா தெலுங்கு ப்ரொடியூசர்ஸும் போய் பார்க்குறாங்க, எல்லாம் தியேட்டர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த தியேட்டரில் ஃபுல்லாக இருக்குது, அந்த தியேட்டரில் ஃபுல்லாக இருக்குது, இப்படி நல்லா ஓடுதுன்னு. அதனால் தெலுங்கில் பண்ணணும்னு ரொம்ப ஆஃபர் வரவே
இது யாரோ போய் சாருக்கிட்ட சொல்லி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். அது தயவுசெய்து உடனே பண்ணிவிடுங்க தெலுங்குல, ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்தால் கூட போயிடும், நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதனால் அதை கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் தெலுங்குல வெங்கடேஷ் அவர்கள் ஆக்ட் பண்ணாங்க, நாகவள்ளின்னு சொல்லி அதை எடுத்தேன். ஸோ அதனுடைய கதையே வேறு, அதனுடைய விஷயமே வேறு. அதுக்கும் சந்திரமுகி வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ சந்திரமுகி வீட்டில் இருந்து ஆரம்பிக்கலாமா? அதே வீடு, எந்த வீட்டில் இவர் போனாரோ, பிரபு போனாரோ, அந்த வீட்டில் இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வரும்போது தான் இது. அது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. ஆ, இதில் வேட்டையன் எப்படி வராருன்னு பாருங்கள், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாருங்க. இதுலேயும் வேட்டையன் 15 15ஆம் தேதி அஜித் சார் வந்து பில்லா பண்ணார், அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இப்போது இந்த படம் வந்து சந்திரமுகி 2 வந்து கடவுள் புண்ணியத்தில் இப்போ நான் பண்ணியிருக்கோம் வாசு சார் ஆசீர்வாதத்தில். இப்போது ரஜினி சாருடைய ஃபேன்ஸு, என் ஃபேன்ஸு அப்படிலாம் இல்லை, எல்லார் ஃபேன்ஸும் ஒரே ஒரு ஃபேன்ஸ் தான். படம் நல்லா இருந்தால் எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த படத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரமும், ஸோ தலைவர் பேரை காப்பாற்றணும் ஃபஸ்ட்டு, அவருடைய சிஷியனாக காப்பாற்றணும். ரெண்டாவது வந்து இந்த நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ப்ரொடியூசர் இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க, டைரக்டர் வந்து நம்மளை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டர் சொல்கிறத பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா இப்போது மற்ற டைரக்டர்ஸ்கிட்டலாம் நம்ம எதாவது சொல்லலாம், நம்ம எதாவது பண்ணி காமிக்கலாம், வாசார்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் வடிவேல் சாரும் போய் பேசுவோம், இம்ப்ரூவ் பண்ணுவோம், பட்டு செலக்ட் பண்ணுறது சார் தான். இது போதும்னா அது போதும் தான். இந்த படத்தில் என்ன ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சாலும் அது வந்து அவருடைய பாதத்துக்கு தான் போய் சேரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் என்ன நடந்தாலும் அது வந்து வாசு சார் மட்டும்தான் அதுக்கு காரணமாக இருப்பார். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி பண்ணியிருக்கேன் சார். சார் இங்கே இங்கே சார், சார் சரி ஆமாங்க, அது ரொம்ப கஷ்டம் தான், இடிச்சிட்டாங்க, அதை பண்ணியிருக்கேன் பாருங்கள்.